Guru Paramparayai Namaha Gotrangalum Avatrin Rishigalum Engira Thalaippile Inda Margari Madhathukkaga Thodar Upanyasam Nigazhthi Varugiren Adhile Idhugarum ஐந்து ரிஷிகளை கிரமேண அனுபவித்தோம். ஆறாவதாக இப்போது ஜமதக்னி ரிஷியை பற்றி கடந்த இரண்டு மூணு நாட்களாக சொல்லி வருகிறோம். அக்னி சயனத்துல இஷ்டகைகளை, அதாவது மண் கட்டி இருக்கு இல்லையா, அதுகளை கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குன்னு பிரதட்சிணமா அந்த கிரமத்துலதான் வைக்கணும். இப்படி வைக்கும்போது ஒவ்வொரு திசைக்கும் ஒரு ஒரு ரிஷி இருக்கிறதா சொல்றா. அதுல வடக்கு பக்கத்துக்கு ஜமதிக்னி தான் ரிஷி. யா உதீச்சி ஸ்தாபிஹி ஜமதக்னிஹி தைத்திரிய சம்ஹித சொல்றது. இதுல இருந்து இன்னொன்னு நமக்கு தெரியுது. இப்போ நம்ம வடபதிகாரன் சொல்றோமோ அந்த மாதிரி இந்த ஜமதக்னி வடகுத்திகாரராகவே கருதப்பட்டாராம். எதுக்காகன்னா அவர் அந்த எம்மிமலை சாரல்ல எப்பொழுதும் ஏகாந்தமான வாழ்க்கை ஒண்ணும், ரெண்டாவது இமயமலை சாரல்ல எப்பொழுதுமே குளிர் ஜாஸ்தி இருக்கும், அதனால அது அக்னியை மூட்டி அந்த இதுல அது அக்னியை காப்பாத்துறவர அதனால ஆனார் அப்படிங்கிறத சொல்றார். இந்த விஷ பூச்சிகள் எல்லாம் அழிக்கின்றதான திறமை சில முனிவர்களுக்கு இருந்திருப்பதாக வேதம் சொல்லுகிறது. அத்ரி மகரிஷி, கண்வ மகரிஷி, இந்த ஜமதக்னி, அகஸ்திய மகரிஷி இவெல்லாம் இந்த பூச்சியை அழிக்கும் திறமை உள்ளவர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இதுல இந்த பூச்சிகள் இதுல அத்ரி, கண்வர், ஜமதக்னி, அகஸ்தியர் நாலு பேரும் இந்த பூச்சிக்கொல்லி மந்திரத்துல ரொம்ப விசேஷமான அனுபவம் பண்ணுவார். அத்ரிநாத்வாக்ரிமே ஹன்மி கண்வேன ஜமதக்னி நான். இதுல ஏ பூச்சிகளே, உங்களை அத்ரி முனிவர் காட்டிய வழியிலே கொண்டுடுவேன், மேலும் கண்வர் காட்டிய வழியிலே உங்களை இல்லாத கொண்டுடுவேன், ஜமதக்னி காட்டின வழியில உங்களை கொண்டுடுவேன்,
அகஸ்தியர் உபதேசித்த மந்திரத்தின் சக்தியினால உங்களை கொன்னுடுவேன். இப்படி பூச்சிகளை, விஷப்பூச்சிகளை எல்லாம் ஒழித்து ஆரோக்கியத்தை இந்த உலகத்திலே காப்பாற்றுகின்ற பணியிலே ஜமதக்னி முனிவரும் ஒரு பெரும் பங்கு ஆற்றினார் என்றார் சொன்னால் அது கிஞ்சித்தும் இல்லை. அதுக்கப்புறம் நாம உபநயன காலத்துல ஒரு மந்திரம் சொல்றோம், த்ரயாசுகம் ஜமதக்னே கஸ்யபஸ்ய த்ரயாயுஷம். இது அதர்வ வேதத்துல இருக்கிறதான மந்திரம். நீண்ட ஆயுசை பெறுவதற்காக ஜமதக்னி அருள் கொள்ள வேணும், அருள வேணும் என்று இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். இது உபநயன காலத்துல எல்லாராலுமே இந்த மந்திரம் சொல்லப்படுறது. இந்த தல முடிய நரைக்காமல் இருப்பதற்கும் அத நன்னா அடர்ந்து நீண்டு வளர்வதற்கும் அந்த காலத்துல முனிவர்களுக்கு அவாதான் இதுக்கு ஒரு மருந்த தோற்றுவித்து கொடுத்தவர்கள். அத தாங்க உபயோகித்து தங்களுடைய நரைமயிரானது கருப்பாகும்படி செய்து கொண்டது மட்டுமல்லாமல் நிறைய கூந்தல் மற்றவர்களுக்கும் வளரும்படி ஜமதக்னி அந்த மாதிரி ஒரு மருந்து பண்ணி கொடுத்தாராம், ஒரு எண்ணெய காய்ச்சி கொடுத்தாராம். இத பூமியிலேந்து ஒரு மூலிகைய, ஒரு குறிப்பிட்ட மூலிகைய தோண்டி எடுத்து அத சாறு பிழிஞ்சு அந்த சாரத்தினாலே இதை பண்ணாராம் ஜமதக்னி முனிவர். அதர்வ வேதத்துல இதை பத்தி ஒரு மந்திரம் இருக்கு. முத முதல்ல ஜமதக்னி தன்னுடைய பெண்ணுக்கு இதை உபயோகிச்சு பார்த்தாராம். யா ஜமதக்னிர் அகனதுஹித்ரே கேசவர்தனி. இன்னைக்கு கேசவர்தினி அப்படின்னு ரொம்ப சிறப்பா சொல்ற பேரு அன்னைக்கே வேதத்துல பாருங்க, கேசவர்தினி. அதுக்கப்புறம் இப்படி இந்த ஜமதக்னியினுடைய புகழ் வானளாவியது, அதுக்கு எல்லையே இல்லை. இப்படி எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் விட்டுட்டு இப்ப முக்கியமான அவர் சரித்திரத்துல சில நிகழ்ச்சிகளை மட்டும் சொல்லி இந்த சீவஸ்வ கோத்திரத்தினுடைய ரிஷிகள் அனைவருமே சொன்னதாக வைத்துக் கொண்டு தலைகட்டுவோம். ஜமதக்னி முனிவர் தன்னுடைய பித்ருக்களுக்கு சார்ந்தம் பண்ணார். ஹோமத்துக்காக பால் முதலின வேண்டுமே, அதுக்காக அந்த அதுக்காகவே ஏற்பட்ட பசு அங்க வந்து நின்றது.
குடம் நிறைய பாலை கறந்து வைத்தார் ஜமதக்னி. அப்போ இந்த குரோதம்ங்கிறது, அதாவது கோபம்னு சொல்றோம் பாருங்க, அது ஒரு தீய குணம். அந்த தீய குணமானது ஒரு மனுஷ வடிவத்தை எடுத்துன்னு வந்து அந்த பால் குடத்தை உருட்டி பாலெல்லாம் கீழே கொட்டி போச்சு. இது ஏன் பண்ணிட்டுன்னா, ஜமதக்னி முனிவர் பொறுமை எவ்வளவு இருக்கு அப்படின்னு சோதிக்கிறதுக்கு. ஆனா ஜமதக்னிக்கு கொஞ்சம் கூட கோபமே வரல. ஜமதக்னி சொன்னார், நான் பித்ருக்காலுக்காக இந்த பாலை கறந்து வச்சேன், அதனால ஹே குரோதமே, இதை நீ உருட்டியதுனால அவர்களிடத்துல நீ அபச்சாரப்பட்டாய், எனக்கு ஒன்றும் உன் மேல கோபம் இல்லை, அதனால இதுக்கு விமோச்சனம் ஒண்ணுன்னா அவாகிட்டே போய் கேட்டு போனார். அதே சமயத்துல தன்னுடைய பிள்ளை பித்திருக்காக வச்சிருந்த பால இந்த குரோதமானது ஒரு மனித உருவை எடுத்துக்கொண்டு கூட்டினது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அங்கே பித்ருலோகத்துல இருக்கிற பித்ருக்கள் அந்த குரோதத்தை நீ கீரி புள்ளையா போன்னு சபிக்கிறா. அந்த சாபத்துக்கு ஒரு முடிவு வைக்கணுமே, விமோச்சனம் வைக்கணுமே. அப்போ அந்த குரோதம் வேண்டி இந்த வார்த்தை இது எப்ப தீரும். பின்னால ரொம்ப வருஷம் கழிச்சு பஞ்சபாண்டவர்கள முதல்வரான தர்மபுத்திரர் ஒரு ராஜசூய யாகம் பண்ணுவார், அங்க போனீங்கன்னா அவனுக்கு சரியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பித்ருக்கள் போயிட்டார். அதுக்காக மிக நெடுங்காலம் கீரி பிள்ளையாவே தொடர்ந்து இருந்து அந்த தர்மபுத்திரர் அவதரித்ததான நாள்லேருந்து காத்துக்கிட்டு இருந்தது. அவர் என்னிக்கடாயாது ராஜசூயாகம் பண்ணுவார்னு. அப்படி ராஜசூயாகம் பண்ணும் போது வந்து தன்னுடைய சாபத்தை அந்த கீரி புள்ள தீத்துண்டு பழைய வடிவத்தை பெற்றது. என்ன நடந்தாலும் கோபிக்க கூடாது என்பதிலே, எல்லை கடந்த பொறுமையுடனே இருக்க வேண்டும் என்பதில ரொம்ப மிக மிக உறுதியா அந்த ஜமதக்னி முனிவர் கடைபிடிச்சுன்னு வந்தார். தன்னுடைய மிக நீண்ட ஆயுளிலே அந்த கீரி பிள்ளை ஒரு நாள் என்ன பண்ணிட்டு, குருக்ஷேத்திரத்துல ஒரு இடத்துல ஒரு ஏழையினுடைய வீட்டுல வந்து அவ போட்ட அந்த இலையில அந்த எச்சில விழுந்து பரண்டுது. உடனே அதனுடைய உடம்பானது அப்படியே தங்கமயமாயிடுச்சு. இப்போ ஒரு பாதி உருண்டது, அது பாதி தங்கமயமாயிடுச்சு, பாதி உடம்பு. உடம்பே அப்படியே தங்கத்தால மினுமினு இருந்தா எப்படி இருக்கும். இந்த ஆசையினால எங்கெங்கெல்லாம் இலை விழுறதோ, எங்கெங்கெல்லாம் தடியார் அணைகள்லாம் நடக்கிறதோ, அங்கெல்லாம் இந்த கீரி போய் எல்லா எச்செல்லியும் விழுந்து பரவான்னு நடக்கலையாம். அது ஆசை முழுக்கவே அதனால போக மாதிரியா முடியல. அந்த கீரி பிள்ளையே தன் வரலாற்றை குருக்ஷேத்திரத்துல நடந்து சொல்றான். பரம ஏழையாகிற ஒரு பிராமண தன்னோட குடும்பத்தோட பல நாள் பட்டினி கிடக்க முடியாத ஒரு துர்பாகிய நிலைமை அவனுக்கு ஏற்பட்டுது. கடைசியில எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு படி தானியத்தை எப்படியோ சேகரிச்சுன்னு வந்தான். அத மாவா அரைச்சு
நாலு பேர் உள்ள குடும்பத்தினருக்கு சமபாகமா பண்ணி சாப்பிட போறா. அப்போ ஒரு விருந்தாளி வந்தா, பசிங்கிறது எல்லாருக்குமே ஒரே விதம் தானே, ஆனாலும் நம்ம வீட்டுக்கு அதிதின்னு வந்தவாளுக்கு முதல்ல கொடுக்கணும் இல்லையா. அதனால இந்த அதிதி தானே பிரத்யக்ஷ தெய்வம்னு அந்த காலத்துல எல்லாரும் நம்பிட்டு இருந்தா. அதனால அந்த பிராமணன் என்ன பண்ணாரா, தன்னுடைய முழு பங்கையும் அந்த அதிதி கொடுத்துட்டார். அதிதி பசி தீரலன்றான். அப்புறம் குடும்பத்தினர் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கொடுத்தா, அந்த நாலு பாகமும் சாட்டத்துக்கு அப்புறம் அவனுக்கு வயிறு முடிச்சு விடணும். அந்த இடத்துலதான் ஒரு பெரிய ஆச்சரியமான நிகழ்ச்சி நடந்தது. இந்த அதிதியினுடைய பசி தீர்ந்த உடனே அந்த ஏழை பிராமணன், அவருடைய மனைவி, ரெண்டு குழந்தைகள், நாலு பேருமே விமானத்துல ஏறி சொர்க்கலோகம் போயிட்டாளாம். அப்போ அந்த மாபு அவ அந்த இவர் அதிதி சாப்பிட்டாரு அதுல ஏதோ கொஞ்சம் சிந்தி கலந்து பாருங்க, அதுல இந்த கீரி கீரி புள்ள ஓடி வந்து அதுல விழுந்து பரண்டது, அதுல மீதி இருந்த பாதி உடம்பும் இப்ப தங்க நிறத்துல மாறிடுச்சு. ஹே தர்மபுத்திரரே, உங்களுடையதான ராஜசூரியாக ரொம்ப ரொம்ப ஒசந்ததுதான், ஆனா குருக்ஷேத்திரத்துல ஒரு அந்தரணன் கொடுத்த ஒரு படி அரிசி மாவுக்கு ஈடாகாது இந்த யாகம் என்று தன்னுடையதான ஒரு பிரத்யக்ஷமான அனுபவத்திலிருந்து தீர்ப்பு சொல்லித்தான் அந்த கீரி புள்ள அப்புறம் தன்னுடைய சாபத்தையும் தீர்த்தி கொண்டதாக சொல்றார். சத்துப்ரஸ்தேனவோ நாயம் யஜ்ஞஸ்துல்யோ நராதிபாஹ உஞ்ச வ்ருத்தேர்வதான்யஸ்ய குருக்ஷேத்ர நிவாசினஹான்னு மகாபாரத ஸ்லோகம் இத அதி அற்புதமா இந்த நிகழ்ச்சியை தெரிவிக்கிறது. விசேஷமான காலங்களிலே புண்ணிய காலத்துல பல வகையான தானங்களை கொடுப்பார்கள். அதே மாதிரி ஒரு கல்யாணத்தை காட்டிலும் சந்தோஷமான ஒரு விசேஷம் உண்டா, ஒரு புண்ணிய காலம் உண்டா. அந்த மாப்பிள்ள பரதேச யாத்திரை போறாங்க இல்லையா, காசி யாத்திரை போயிட்டு, அப்போ கொடை செருப்பெல்லாம் கொடுக்குறாளோ. இன்னைக்கும் இந்த சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சு வச்சவரே ஜமதிகினி தான். வில்லுல அம்ப தொடுத்து அப்படியே தான் ஒரு குறிப்பிட்ட இலக்கை வச்சுட்டு அது யார் மேலேயும் இருக்கக்கூடாது, ஒரு தரையில வச்சுட்டு அடிப்பாராம். இந்த இடத்துல விழணும், அந்த இடத்துல விழணும். அப்புறம் போய் இவருடைய இவர் விடுற அம்புவ இவருடைய தர்மபத்தினி ரேணுகாதேவி எடுத்துன்னு வந்து ஜமதக்னிட்ட கொடுப்பார். மீண்டும் மீண்டும் இவர் இந்த மாதிரி அம்புடைய இதுவாரே இருப்பார். அவளும் மீண்டும் மீண்டும் போய் கொண்டு கொடுப்பார். இந்த மாதிரி இருந்திருக்கும்போது ஒரு தரம் நல்ல நடு மத்தியான வேலை, ரொம்ப அசாத்திய வெயில், தரையில காலை வைக்க முடியல, குப்பிச்சு போறது காலு. ஆனாலும் பதிவிர்த்தா சிரோமணியான ரேணுகாதேவி பக்தி ஸ்ரத்தையோட அவர் விட்ட அம்பெல்லாம் போய் பொடிக்கணும்னு வந்து இது பண்ணா. ஒரு தரம் அவ அந்த மாதிரி மற்ற திரும்பி வரும்போது கொஞ்சம் நாழி ஆயிடுச்சு. ஏன் இவ்வளவு நாழி ஈச்சு கொண்டு வர,
என்ன காரணம் கேட்கிறார் முனிவர். வெயிலுடைய குடும்பம் தாங்க முடியல, மர நிழல் அப்படியே சத்து நின்றுட்டு அதை அந்த அம்பு எடுத்துன்னு வரேன், அதனாலதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ரேணுகா தேவி உடனே ஜனது ஜமதக்னிக்கு கோபம் வந்தது. கோபமே வராதவர் அவருக்கு, சூரியன் மேல கடும் சினத்தை கொண்டாராம். தாம்புகளை விட்டார். உடனே சூரியன் ஒரு பிராமண கூப்பத்துல முனிவருக்கு பக்கத்துல ஓடி ஓடி வந்து அவதாரமானான். தன்னை அம்புகளாலே அடிக்காமல் இருக்கும்படி பிரார்த்தித்துக் கொண்டார். அதற்காக ஜமதக்னிகளிடம் ஒரு சரணாகதியும் பண்ணான். யாரே சூரியன். அந்த சரணாகதி உடனே பலிச்சுது. முனிவர்கள் அம்பு வருவதை விட்டுவிட்டனர். சரி போழைச்சு போன்னு பிராமண ஆள்கிட்ட இயற்கையாகவே நேர்மை இடம் பெற்றிருக்கும். அவ்வாறு நெருப்பிலே எரியறதுங்கிறது அது ஒரு விதமான எல்லா எந்த பொருளையுமே எரிக்கக்கூடிய சக்தி நெருப்பு இருக்கு. பூமியினுடைய ஸ்திரத்தன்மை, சந்திரனுடைய அழகு, கடலினுடைய ஆழம், இந்த எரிப்பின் எரிகின்ற நெருப்பு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமாகவும் இருக்கும். இதே மாதிரியே நமக்கு பிரம்மணேஷு ஆர்ஜவம் யச்ச ஸ்தைரியம் ச தரணீதவே சௌம்யதாம் ச ஏவ சோமஸ்ய காம்பீரம் வருணஸ்ய ச தீப்தமக்னே பிரபாம் மேரோ பிரதாபம் தபனஸ்ய ச ஏதானி அதிக்ரமேது யோவை சஹன்யாதி சரணாகதம்னு இந்த சூரிய பகவான் என்னை காப்பாத்துன்னு வந்து யமதக்னி முனிவர் ஆள்ல விழறான். அப்போ ரெண்டு மணியான ஸ்லோகங்களை மகாபாரதம் சொல்றது. இந்த சரணாகதி பண்ணி சரி போ அப்படின்னு உத்தாரவான முனிவர். அந்த சூரியனுக்கு ரொம்ப சந்தோஷமா ரெண்டு செருப்பையும் ஒரு கொடையும் அந்த முனிவருக்கு கொடுத்தான். இன்னுமே அம்புகளை எடுத்துன்னு வர சொல்லும் போது ரேணுகா தேவி அம்புகள் எல்லாம் பிடிக்கின்னு வரும்போது வெயிலினுடைய கடுமை தெரியாது, அதனால இந்த கொடையை பிடிச்சுட்டு செருப்பை போட்டுக்கிட்டோம்னு சூரியன் சொன்னான். சூரியன் தன் கையினாலேயே கொடையையும் செருப்பையும் கொடுத்ததோடு அல்லாமல் வருங்காலத்திலே கல்யாணம் போன்ற நிகழ்ச்சிகளிலே இதை கொடுப்பவர்கள் பெரும் அளவிலே புண்ணியத்தை அடைவார்கள் என்று சொல்லுகிறான். அத்ய பிரபுதி செய்வ தல்லோகே சம்பிரச்சரிஷ்யதி புண்ணியதானேஷு சர்வேஷு பரமக்ஷயம் ஏவச்சேன்னு மகாபாரதத்துல ஸ்லோகம். கடுமையான சபதத்தை செய்வது என்பது தொன்று தொட்டு இன்று வரையிலே நம் பாரத பூமியிலே இருந்துதான் இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமன் காட்டுக்கு போறது உனக்கு இஷ்டந்தானேன்னு கௌசல்யா தேவிய பரதன் கேட்டதுக்கு
பரதன் பலபடியாக ஆணையிட்டு கூறியவை மிகவும் உருக்கமான நல்ல மொழிகள். அது அந்த சொல்லுகின்ற சம்பந்தப்பட்டவருடைய மனசு ஓட்டத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுறது. அகஸ்தருடைய திருப்திக்காக எல்லா முனிவர்களும் ஒன்று கூடி ஒரு சமயத்துல ஒரு சபதம் பண்ணா. இது ஒரு தாமர தண்டு விஷயமா அல்ப விஷயமா வந்ததான ஒரு விவாதம். என்ன கம்ப்ளைண்ட்னாக்க, யமதக்னி முனிவர் அந்த தாமர தண்டை திருடிவிட்டார் அப்படின்னு மற்ற முனிவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ண, அப்போது அகஸ்தியர் என்ன சொன்னார்னா, அனன்யாயேஷு அவதீயதமித்ரம் ஸ்ரத்தே ச போஜயே ஸ்ரத்தே சூத்ரஸ்ய ச அக்னியாத் யத்தே ஹரதி புஷ்கரம் மகாபாரதி. அதாவது வேதாத்தியனத்துக்கு தகாத காலங்களிலே அந்த அனத்தியன காலம் இருக்கு இல்லையா, அந்த காலத்துல வேதம் ஓதிய ஓதுவது என்பது மிக பெரிய பாபம். அந்த பாபத்துக்கு அடியேன் போறேன் என்று சொல்றார். ஸ்ராத்தத்திலே தன்னுடைய உயிர் நண்பனையே நிமந்திரணத்துக்கு சொல்லக்கூடாது, இப்படி சொன்னதுனால அந்த பாபத்தை நான் அடையிறேன். நிமந்திரம் யார சொல்லி சாப்பிட சொல்றோமோ அந்த சூத்ரன சிராதத்துல வரிச்சு அவனை நிமந்திரண ஸ்தானத்துல இருந்தா அந்த திவசம் கெட்டு போய் அந்த கர்த்தாவானவன் என்ன கதி அடைகிறானோ, நரகத்தை அடைகிறானோ, அந்த பாபத்தை அடியேன் அடைய கடவு. ஏ அகஸ்தியரே, தேவரவருடைய இந்த தாமரத்தண்டை நான் திருடியிருந்தா இதெல்லாம் எனக்கு நடக்கட்டும் அப்படின்னு சபதம் பண்ணாராம். உடனே யமதக்னி முனிவருக்கு மிகவும் பரிதாபகமான ஒரு இது, ஏன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. இவர் அந்த தண்டை அபகரிக்கல. யமதக்னி முனிவர் எப்படிப்பட்ட சபதங்களை பண்ணுவாருங்கிறதுக்காக வச்ச டெஸ்ட் அகஸ்தியர் சொன்னாராம். கடைசியில எல்லாம் சோகமா முடிஞ்சது. இப்படி மகத்தான மகிமையுள்ளவரான இந்த ஜமதக்னி முனிவருக்கு அவருடைய அந்த அந்திம நாட்கள் ரொம்ப கஷ்டமான நாட்கள். இவருக்கு கார்த்த வீரியார்ஜுனன் என்ற ராஜாவோடு ஒரு தரம் சச்சரவு வந்தது. அப்போ அந்த கார்த்த வீரியாஜுனனுடைய பிள்ளைகளாலே இந்த ஜமதக்னி முனிவர் அநியாயமாக கொல்லப்பட்டு மாண்டு போனார். அத அந்த கார்த்த வீரியாஜுனன் பற்றி யாருக்கும் தெரியாதவாளே இருக்க முடியாது. இந்த கார்த்த வீரியாஜுனன் தத்தாத்திரேயருடைய அனுகிரகத்தினாலே மிக பெரிய யோக சக்தியை கொண்டவன். தான் நாட்டு மக்கள் யாரும் எந்த தப்பும் பண்ணக்கூடாதுங்கிறது இவனுடைய எண்ணம். யாராவது கெட்ட காரியம் பண்ணணும்னு மனசுல நினைச்சா கூட போறோம்,
தன்னுடைய யோகத்தினால் யோக சக்தினால அதை இவன் தெரிஞ்சுட்டு காத்த வீடு அது மில்லும் கையுமா அவ எதிரில் போயிடும்னு எச்சரிப்பான். இவனுக்கு 1000 கைகள் இருந்தன. மகாவீரன் தற்செயலாக ஜமதக்னிமனுடைய ஆசிரமத்துக்கு இவன் ஒரு தரம் வந்தான். நாட்டுக்கே ராஜா இல்லையா, அதனால அவனுக்கு ஏற்ற வகையிலே மரியாதையெல்லாம் பண்ணார். ரேணுகாதேவி ரொம்ப ஸ்ரத்தையோட இதுல அந்த பணிவிடையில ஈடுபட்டார். ஆனால் முடிவு என்னவோ விபரீதமா தான் இருந்தது. ஜமதக்னி முனிவருடைய அந்த ஹோமதேனு தனக்கு வேணும், அந்த பசுமாடு தனக்கு வேணும்னு கேட்டார். அரசனுடைய அரசன்றதுனால அவன் அகம்பாவும் ரொம்ப மேல இருந்தது. பலாத்காரமா அதை அபகரிச்சுண்டு ஆசிரமத்துல இருந்து போயிட்டான். இவர் தான் யாரோடையும் சண்டை போடுறது இல்லை இது இல்லைன்னு விட்டுட்டாரு, கோபப்படக்கூடாதுன்னு. அதனால இவரும் பேச ஆரம்பிச்சார். அப்போ ஆசிரமத்துல அவருடைய பிள்ளைகள் இல்லை, முக்கியமா பரசுராமர் இல்லை, வெளியிலே போயிருந்தார். திரும்பி வந்தவுடன் கேட்டார், எங்கப்பா மாடுன்னு இப்படி தெரிஞ்சுது. உடனே அவருக்கு வந்ததே கோபம். நேரா அந்த கார்த்தவீரிய அர்ஜுனன் இருக்கிற அவன் அரண்மனைக்கே போனார். மகா மகத்தான யுத்தம் உலகமே எழுந்திருக்கு. அவனுடைய 1000 கைகளையும் வெட்டி முடிவில் அவனை கொன்றார். பரசுராமனுடைய பராக்கிரத்துக்கு எதிரில இந்த அரசெல்லாம் ஏமாத்துறோம் தூசு. கார்த்தவீரியார்ஜுனன் இப்படி கொல்லப்பட்ட செய்தி உலகம் முழுக்க காட்டுத்தி போல பரவித்து கண் எதிரிலே இந்த அரசனுடைய பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டே இருந்தார். பரசுராமருக்கு எதிரில அவர்களால் நிற்க கூட முடியல. பேசாம இருந்த அந்த பரசுராமருடைய அப்பாவான ஜமதக்னி முனிவரை இவா கொன்னதனுடைய இதுதானே. பலாத்காரமா ஜமதக்னி முனிவரை கொன்றதற்காக வஞ்சம் தீர்த்து கொண்டார் பரசுராமர். ஜமதக்னி முனிவர் பாவம் ஒண்ணும் பண்ணல. எத்தனையோ பேரை அவர் சபிச்சிருக்கலாம், எல்லாருக்கும் சக்தி இல்லாம இல்லை, ஆனா அதெல்லாம் தப்பு அப்படிங்கிறதுனால அதை பண்ணாம இருந்தார். இருபத்தி ஒரு தலைமுறை க்ஷத்திரிய பூண்டை இல்லாம அடிச்சுடுறேன்னு அந்த வீரியா கார்த்தவீரியாஜனிய கொன்னு அந்த பிள்ளைகளெல்லாம் கொன்னு அவளுடைய ரத்தத்தெல்லாம் ஒரு பெரிய குளமா டேமா கட்டினாராம். அதுல தங்க அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணாராம், ஜமதக்னிக்கு தர்ப்பணம் பண்ணாராம். இது உலகத்திலே இன்றளவும் பிரசித்தமாக பேசப்படுகிறதான விஷயம். அங்கே பிருகமுனிவர் கொடுத்ததனுடைய அந்த சருவை மாத்தி சாப்பிட்டதுனால காதி மகாராஜாவுடைய பத்தினிக்கு பிறந்த குழந்தை, அது அரச குழந்தையா இருந்தா கூட அது பிராமண தன்மையோட பிறந்தது. ஆனா இங்கே பிராமணனுக்கு அது க்ஷத்திரிய தன்மையோட இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ரேணுகாதேவியனுடைய பிரார்த்தனையினால அது ஒரு தலைமுறை வேண்டாம், அடுத்த தலைமுறைக்கு போட்டோம்னு. அப்போ அடுத்த தலைமுறை எது? பரசுராமர். அதனால அந்த பரசுராமர்கிட்ட அது வந்து இதாச்சு. அதனாலதான் க்ஷத்திரியர்களை இதே பண்ணணும் பண்ணா. இப்படி சத்தியவதி பரசுராமருடைய மாதாமகி வேண்டிண்டா இல்லையா, அது பலிச்சுது. பரசுராமன் பிராமண குலத்துல பிறந்தவரே தவிர
முழுக்க முழு க்ஷத்திரியனாவே இருந்தவர். அந்த முதல்ல க்ஷத்திரியரா இருந்து அப்புறம் அந்த பிராமண குலத்திலே பிறந்தமையாலே பிராமணர்ல அநியாயமா க்ஷத்திரியர்களை அவமதிக்கிறத அவரால் சகிச்சுக்க முடியல. அதனாலதான் இந்த கார்த்தவீரியாஜன விஷயத்திலையும் அவர் இப்படி பண்ண முடியாது எடுத்து. அந்த கார்த்தவீரியாஜுனன் ராவணன் முதலான மகாவீரர்களை அநாயசமா அழிச்சவன், அவ்வளவு யோக சக்தியுடையவன், தத்தாத்திரேயருடைய சிஷ்யன், தர்மமா ராஜ்யம் நடத்துறதுல ரொம்ப பேர் பெற்றவன். அப்படி இருந்தும் பரசுராமருக்கு எத்தாப்புல அவனால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு போய் வம்சமே பரசுராமராலே பூண்டற்று போச்சு. இப்படி ஜமதகிருமுனியினுடைய கடைசி காலம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அவரும் இந்த முடிவை சந்தோஷமா ஏற்றுண்டார். அவர் தன்னுடைய தப்போ வலிமையினாலே இதெல்லாம் தடுத்திருக்க முடியுமே, ஏன் பண்ணல அப்படின்னா, அது ரிஷிகர் இவருடைய ஜமதக்னி முனிவருடைய அப்பா யாரு, அவுங்கிற ரிஷிகர், அவருக்கு அஜீகர்த்தருங்கிற இன்னொரு பெயரும் உண்டு. வேதங்கள்லே இந்த பெயர் தான் வருது. அந்த அஜீகர்த்தருடைய பிள்ளைகள் மூணு பேரு, நடுப்பிள்ளைக்கு சுனச்சேபன்னு பேரு. இவனைத்தான் அம்பரீஷ மகாராஜனுக்கு யாக பசுவா அஜீகர் தெரிவித்து விட்டார். அவனுடைய மாமா விஸ்வாமித்திரர் அந்த சுனசேவனுக்கு ரெண்டு மந்திரங்களை உபதேசித்து அவனை காப்பாத்தினார் அப்படிங்கிற வரலாறு உலகம் இருந்தது. நாமும் இன்றளவும் அதை நம்ம சாயம் சந்தியா வந்தனத்துல உபஸ்தானத்துல சொல்லியிருக்கோம். தர்மசாஸ்திரக்காரர்னா ஜமதக்னி முனிவருக்கு ஒரு மிகச்சிறந்த இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். வேறு யாருக்கும் இவ்வளவு கௌரவம் கொடுக்கப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. இப்ப யாருக்காவது தன்னுடைய கோத்திரமோ பிரபரமோ தெரியலேன்னு வச்சுக்கோங்கோ, அவ திகச்சு நிக்க வேண்டாமா, இந்த ஜமதக்னிமனுடைய கோத்திரத்தை சொல்லிட்டா போதும். இதுதான் ச தர்மசாஸ்திரங்கள்ல ஜமதக்னி முனிவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மகத்தான கௌரவம். ஞான மார்க்கத்திலோ சாட்சா சரீர சம்பந்தத்திலோ தாய் அல்லது தந்தை வழியிலோ வேதாத்தியன சம்பிரதாயத்திலோ ஜமதக்னிமருடைய சம்பந்தம் இல்லாதவர்கள் எவருமே இந்த உலகத்திலே இல்லவே இல்லை. அதனாலதான் இவருடைய பேரை எல்லாரும் சொல்லிக் கொள்ளலாம் என்று விதி இருக்கு. சுகோத்திர பிரபர அஜானே ஜமதக்னி முபாஸ்வயேத்னு இது தர்மசாஸ்திரத்துக்கே இந்த வாக்கியம் கொடுத்து. ஸ்வகோத்திர பிரபர அஜானே, தன்னுடைய கோத்திரம் பிரபரம் எல்லாம் தெரியாதவன் ஜமதக்னி உபாஸ்வயேத், அவன் ஜமதக்னின்னு அந்த கோத்திரம் பேரை வச்சுக்கொள்ளான் அப்படின்னு சொல்றது. இப்படி ஜமதக்னிமனுடைய மிக புனிதமான சரித்திரம் நீண்டு கொண்டே போகும். அவ்வளவு இருக்கு. இந்த ஸ்ரீவத்ஸ கோத்திரத்தினுடைய ஐந்து ரிஷிகளை பற்றி இதுவரைக்கும் சொன்னோம். இந்த ஐவர் தான் ஸ்ரீவத்ஸ கோத்திரத்தினுடைய ரிஷிகள். அதனால இந்த ஸ்ரீவத்ஸ கோத்திர ரிஷிகளுடைய பரவரமும் முடிவுக்கு வந்தது. கவிதார்ய சிம்ஹாய கல்யாண மசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.